சென்னை உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னையில் முதல் முறையாக ஒரு லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை கடந்துள்ளது. ஒரு லிட்டர் பெட்ரோல் 33 காசுகள் அதிகரித்து 100 ரூபாய் 13 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சென்னையில் மூன்றாவது நாளாக விலை மாற்றமின்றி ஒரு லிட்டர் டீசல் 93 ரூபாய் 72 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 102 ரூபாய் 14 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து உள்ளனர். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அடிப்படையில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றன. பெட்ரோல் டீசல் விலை தினசரியும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மாதத்தில் ஒருமுறை அல்லது இருமுறை மாற்றம் செய்யப்படுகிறது. வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் கடந்த ஆண்டு டிசம்பர் 1 தேதி 610 ரூபாயாக இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னையில் கடந்த மாதம் 825 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையான சமையல் எரிவாயு சிலிண்டர் 850 ரூபாய் 50 பைசாவாக உயர்ந்துள்ளது. இதேபோல் வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர் மீதும் 84 ரூபாய் 50 காசு விலை உயர்ந்து சிலிண்டர் 1687 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். தமிழகத்திற்கு மேலும் 600,000 கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிகள் இரவில் வந்தடைந்தன. இதனால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 2 நாட்களுக்கு பிறகு தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவுள்ளன. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் 71,00,000 கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. புனேவிலிருந்து நேற்று இரவு 9 மணிக்கு 600,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. அதனைத் தொடர்ந்து தடுப்பூசிகள் மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக நேற்று முன்தினம் 2.50 லட்சம் தடுப்பூசிகள் விமானம் மூலம் வந்தடைந்தன. நேற்று காலை 1,00,000 தடுப்பூசிகள் கிடைத்தன. மேலும் 36,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகள் தபால் மூலம் பெறப்பட்டன. மத்திய அரசிடமிருந்து தடுப்பூசிகள் கிடைத்துள்ளதால் சென்னையில் இன்று தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 50,00,000 மக்களின் ஆதார் செல்போன் எண்கள் உள்ளிட்ட விவரங்கள் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை பொது விநியோக திட்ட இணையதளத்தில் இருந்து ஹேக்கர்கள் மூலம் கசிந்திருப்பதாக டெக்னிசாண்ட் என்ற சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூன் 28 தேதி இந்த ஆபத்தான ஹேக்கிங் நடந்துள்ளதாகவும் 49,19,668 பேரின் ஆதார் விவரங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளதாகவும் அந்த சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபர் அடையாளம் காணக்கூடிய தகவல் மற்றும் குடிமக்களின் ஆதார் எண், பயனாளிகளின் விவரங்கள், அவர்களது உறவினர்களின் விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் தரவு தளத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக டெக்னிசாண்ட் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தில் தரவுகள் ஹேக் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 50,00,000 மக்களின் தனிப்பட்ட தகவல்கள் ஆபத்தான நிலையில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நேற்று பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், கச்சிராபாளையம், தியாகத்துருகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மாலை சுமார் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மேலத்திருப்புந்துருத்தி பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. இதேபோல் எள்ளு மற்றும் குறுவை நாற்றாங்கால்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் கடந்த 10 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு திடீரென்று இடி மின்னலுடன் 2 மணி நேரம் மழை பெய்தது.
ஒசலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரை மாநகர் பகுதிகளான சிம்மக்கல், கோரிப்பாளையம், அனுப்பானடி, ஆரப்பாளையம், காளவாசல், அண்ணாநகர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. பிரதான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. பல இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல் மின் நிலையம் இயங்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை எதிர்த்து உப்பூர் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியில் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் இருப்பு உள்ளதால் ஏரியில் இருந்து முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என பாசன விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு பாரூர் ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி ஏரியிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். ஏரியில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ள இந்த தண்ணீரை பாசன விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பேராசிரியர் ஜெகநாதனை நியமித்து பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான பன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டார். இதனையடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தின் 8வது துணைவேந்தராக பேராசிரியர் ஜெகநாதன் பதவியேற்றுக் கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவால் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு சேர்க்கையில் முன்னுரிமையும் கல்வி கட்டணத்தில் சலுகையும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். உலக மருத்துவர் தினத்தையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கௌரி தலைமையில் மருத்துவர்கள் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாரத மாதா தொண்டு நிறுவனம் சார்பில் 2 வயதிற்குட்பட்ட 100 குழந்தைகளுக்கு தினசரி நெய், பருப்பு, முட்டை வழங்கும் திட்டத்தினை அரசு ஆரம்ப சுகாதார வட்டார மருத்துவர் அலுவலர் டாக்டர் கௌரி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நரியங்கொள்ளை, செட்டியாப்பட்டி, வடவாளம், செட்டியப்பட்டி, பெருங்களூர், கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் பல்வேறு வகையான பூக்கள் புதுக்கோட்டை மற்றும் கீரமங்கலத்தில் உள்ள மலர் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக விளைந்த பூக்களை உரிய விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் புதுக்கோட்டை மாவட்ட மலர் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது ஊரடங்கு உத்தரவில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பூக்களுக்கு உரிய விலை இல்லாததால் விளைந்த பூக்களை விற்க முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்டம் நரியங்கொள்ளை பகுதி விவசாயிகள் கூறுகையில், கொரோனா தொற்று தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளாக பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துவிட்டதாகவும், இதனால் செடியில் பூத்த பூக்களை தோட்டத்திலேயே கொட்டி அடித்ததாகவும் தெரிவித்தனர். தற்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பூக்களை பறித்து கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றாலும் கடந்த காலங்களில் 40 ரூபாய் வரை விற்ற சென்ட் தற்போது கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் கடும் நஷ்டத்தை சந்திப்பதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனால் கடனை திருப்பிச் செலுத்த இயலவில்லை என்பதால் மலர் விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா வேலையும் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். இதில் முதல் போட்டாத்தான் வரும் வருவாய். அங்கே உண்டு 5 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் தள்ளிட்டு வருவேன். நட்டேன் எங்களுக்கு இதை போட்டு அன்னன்னைக்கு சம்பளம் வரேன், மாதம் வாரம் 10,000 ரூபாய் எடுக்கலாம், அதை எடுத்து அதில் போட்டு விவசாயம் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற நினச்சி போடுறது. அது 1 ரூபா வருமானம் கூட இல்லை. கொண்ட 10 ரூபாய்க்கு போட்டுட்டு வராங்க. வந்து கேட்டால் நான் 5 ரூபாய்க்கு தட்டிட்டு வந்தேன், நைட்டு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், 3 மணிக்கும் எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு நைட்டு 8 மணி ஆயிடுது, மாறி வேலை பார்த்து சாப்பிட நாங்கள். இதிலே தான் இந்த விவசாயம் தான், இதை விட்டால் வேறு விவசாயம் பண்ணுறதில்லை நாங்கள். ஆனால் கொண்ட 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் போட்டுட்டு வராங்க. வந்து சொல்லிட்டு மனது கஷ்டமாக இருக்குது, சாப்பிட முடியலை. அப்புறம் இதை போட்டு என்ன செய்கிறது? இந்த அரசாங்கம் எதுவுமே பார்க்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது, ஒத்துழைக்க மாட்டேங்குது.
இந்த கொரோனா கொரோனான்னு சொல்லி எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு. இப்ப கடந்த 2 வருஷமா ஒண்ணுமே விற்பனை இல்லை. கொண்டு போய் கொட்டுறது இல்லாட்டி அறுத்து போடுறது இல்லாட்டி போட்டு அப்படியே உள்ளுட்டுருவாங்க. இது ஒரு கண்ணு வந்து 5 ரூபா ஒரு ரேட்டு, 5 ரூபா கண்ணு மட்டுமே 5 ரூபா வருது. அதுக்கப்புறம் குப்பை வைக்கிறது, கூலி தண்ணி பார்க்கும்போது கடுமையான செலவு வருது. இப்போ 2 வருஷமாகவே ஒன்றுமே மிச்சமும் கிடையாது. சரி உழுவக்கூடாது அப்படின்னு சும்மா போட்டிருக்கதை, யாராச்சும் இப்போ திடீர்னு தேவைப்படுதுன்னா வந்து வாங்கிட்டு போகிற 5 கிலோ 10 கிலோ பாய்க்கெல்லாம் மீன் வேஸ்ட் ஆகுது. அரசாங்கம் வந்து இப்போ இந்த 2 வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமா செய்யணும், அது எல்லாமே ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோமா, அதுக்குள்ளே நஷ்டம் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை, அதிகமாக ஒன்றும் பண்ண வேண்டாம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த திருமலை அகரம் கிராமத்தில் விவசாய விளைநிலங்களில் மண் மாதிரியை சேகரித்து வேளாண் துறை சார்பில் நடமாடும் ஆய்வகத்தின் மூலம் ஒரு மாதிரிக்கு 20 ரூபாய் கட்டணத்தில் மண் பரிசோதனை செய்து சான்று வழங்கப்பட்டது. இதனால் விளைநிலத்தில் உள்ள மண்ணின் சத்து குறைபாடுகள் சரி செய்யவும் மண்ணின் தன்மைக்கு தகுந்தாற்போல் பயிர் செய்யவும் உரச்செலவை குறைக்கவும் முடியும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் இலவசமாக அனைத்து விவசாயிகளுக்கும் மண் பரிசோதனை செய்து விளைநிலத்தை மேம்படுத்தினால் இடுபொருள் செலவு குறையும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள எக்கத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னான் என்பவர் பட்டி அமைத்து 10 பசுமாடுகளை பராமரித்து வருகிறார். வனப்பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். மேய்ச்சலுக்கு சென்ற 10 மாடுகளில் 8 மாடுகள் மட்டுமே திரும்பி வந்த நிலையில் 2 மாடுகள் காணாமல் போனது, மாட்டை புலி அடித்துக் கொன்றது தெரிய வந்தது. இதுகுறித்து பொன்னான் கடம்பூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். புலியால் மாட்டை இழந்த விவசாயிக்கு இழப்பீடாக ரூபாய் 30,000 வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் மூவி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் சேரவிருக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர் யோகேஷிற்கு தலைமை ஆசிரியர் சீதாலட்சுமி இடம் தர மறுத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து யோகேஷின் தந்தை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் தேவக்கோட்டை கல்வி மாவட்ட அலுவலர் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார். இதையடுத்து மாற்றுத்திறனாளி மாணவன் யோகேஷையும் ஏற்கனவே இப்பள்ளியில் சேர இடம் மறுக்கப்பட்ட 4 மாணவர்களையும் பள்ளியில் சேர்க்க கல்வி அதிகாரி உத்தரவிட்டார். நீட் தேர்வு தேவையில்லை. காரணம், ஏழைப்புற மாணவர்கள் சென்னை இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு அடிப்படை வசதியே அவங்கள்ட்ட இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்குது. படித்து நல்ல ஏழை மாணவர்கள் படித்தவங்களுக்கு அதை கொண்டு செல்றதுக்கு தலைமை அந்த ஸ்கூல் பள்ளி ஆசிரியர்களோ இவங்களோ ஏற்பாடு பண்ணுறது கிடையாது. தொண்டு நிறுவனம் ஏற்பாடு, அந்த மாணவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கே வழி இல்லை. காரணத்தினால நீட் தேர்வு வேண்டாம். இதுதான் என்னுடைய கருத்து. வீட்டு பொதுவாக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏன் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகமாக கிராமப்புறத்தில் தான் படிக்கிறாங்க. இன்றைக்கி படித்து அதிகமாக 1000க்கு மேலே மதிப்பெண் வாங்கியும் அவங்களால நீட்டை பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீட்டுடைய ஒரு கல்வி முறை வந்து வடநாட்டு முறைப்படி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி அதை எழுத முடியாது. அப்படியே அவங்க எழுதினாலும் பெயிலாகிடுவாங்க. 1000க்கு மேற்பட்ட மார்க் வாங்கி அவங்களால டாக்டர் கனவை நிறைவேற்ற முடியல. 700-800 மார்க் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீட்டில் பாஸ் ஆகி அவங்க வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம சின்னதுலேயே நம்ம சின்ன பிள்ளைகிட்ட கேட்குறேன், உன்னோட நீ என்ன ஆகும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் டாக்டர் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்க்க அந்த சின்ன பிள்ளையுடைய அந்த நினைவு வந்து கடைசியில் நிறைவேறாமல் போகுது. அப்படிங்கும்போது நமக்கு நீட்டு தேவையில்லை. பொதுவான ஏற்கனவே நடந்த மாரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கலாம் வச்சு சாதாரணமாக தமிழ்நாட்டிலே ஏற்கனவே நடந்துச்சு. இல்லை மதிப்பெண் அடிப்படையில் எடுக்கலாம். அப்படி விட்டுட்டு நம்ம நீட்டு வச்சு இன்றைக்கி மாணவர்களுடைய எதிர்காலத்தை நம்ம சீரழிச்சிக்கிட்டு இருக்கோம். நீட் தேர்வு என்பது தேவைதான். நீட் தேர்வு வந்தது பிறகுதான் மாணவர்களை தனியார் பள்ளிகள் அடிமைப்படுத்தும் தனம் குறைஞ்சது. 12வதுலேருந்து நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ மார்க்கு எடுத்து கொடுத்து விடுவோம்னு சொல்லி ஊர் முழுவதும் விளம்பர போர்டுகளை வைத்து மாணவர்களை தன் வசப்படுத்தி அடிமைப்படுத்தி நடத்தி கொண்டிருந்தது நீட் தேர்வுலாம் நடக்கப்பட்டது. மற்றும் இதனால் வந்து படித்தவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கிறது. இடஒதுக்கீடுன்றது இல்லாமல் போனது, இடஒதுக்கீடு காணாமல் போனது நீட் தேர்வினால் மட்டுமே. ஆகைய நீட் தேர்வுகள் அதுபோல் மற்ற அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் தேவைதான். படிப்பவர்களுக்கு தரமான வேலைகள் கண்டிப்பாக தரப்படும்.
அரசு பள்ளிகளும் பெற்றோர்களும் தனது பிள்ளைகளை இப்போ நல்லபடியாக படிப்பதற்கு ஊக்கப்படுத்த வேண்டிய தவிர பொது தேர்வுகளை எதிர்த்து போராட வேண்டாம். ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் மருத்துவ படிப்பு தேவைப்படும். நீட் தேர்வு தேவையில்லாதது. ஏன்னா நல்ல படிக்கிற மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுப்பாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க. இதை சிபிஎஸ்சியில் உள்ள பாடத்தைன்னா அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் மருத்துவ படிப்பு வந்து டுவெல்த் எக்ஸாம் அடிப்படையில் கொடுத்தாலே போதும், நீட் தேர்வு தேவையில்லாதது. கோவையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலையில் ஹெல்மெட் அணிந்தபடி சைக்கிள் டயரை உருட்டிக்கொண்டும் நுங்கு வண்டி உருட்டிக்கொண்டும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரை அடுத்த மேல்மணவூரில் உள்ள இலங்கை தமிழர் வசிக்கும் பகுதியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது ரேஷன் அட்டை வழங்க வேண்டும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், படித்தவர்களுக்கு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுக்கள் அளித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் வேதாரண்யம் உதவும் கரங்கள் அமைப்பின் சார்பில் உணவும் ஆடையும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 வேளை உணவை கடந்த 2 மாத காலமாக உதவும் கரங்கள் அமைப்பினர் ஆதரவற்றவர்களுக்கு தேடிச் சென்று வழங்கியது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மகாராஜபுரத்தில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் கட்ட நகராட்சி நிர்வாகத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் கட்ட 4 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக ரூபாய் 2 கோடியில் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. பேருந்து நிலையம் துவங்கப்பட உள்ள இடத்தை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேன் வயல் பழங்குடியினர் கிராமத்தில் 9 குழந்தைகள் உட்பட 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் சுகாதாரத்துறையினர் அந்த கிராமத்திற்கு சென்று நோய் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை கண்டு கோபமுற்ற பழங்குடியின மக்கள் கத்தியை காட்டி அதிகாரிகளை மிரட்டியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கண்ணமங்கலம் அருகே அனந்தபுரம் மதுரா புதூர் கிராமத்தில் வசித்து வந்த கண்ணன் இந்துமதி தம்பதியினருக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர். இந்நிலையில் தம்பதியினர் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக வீட்டில் இருவரும் ஒரே சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். கண்ணமங்கலம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்தம்பதிகளின் இறப்பு புதூர் கிராமத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் அடையாளம் தெரியாத சிலர் மின்சார ஒயர்கள் திருடியது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்.